இந்தியாவில் குரங்கமை நோய் பாதிப்பு இல்லை, ஒன்றிய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்து விட்டார். கடந்த 16 மாதங்களில் மணிப்பூர் குறித்து ஒரு நிமிடம் கூட சிந்திக்கவில்லை என காங்கிரஸ் கண்டனம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்பதற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியளிக்க மறுப்பதா? ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். செப்டம்பர் 12 தேதி காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம். அக்டோபர் மாதத்திற்கான 20 TMC தண்ணீரை திறக்க கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்த தமிழ்நாடு அரசு திட்டம். மக்கள் நலத்திட்டங்களின் மூலமாக வறுமை ஒழிப்பு, தரமான கல்வி உள்ளிட்ட துறைகளில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம். மதுரையில் 12,000 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் 298 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். முந்தைய அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற குட்கா முறைகேடு வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா உள்ளிட்டோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையின் நிலை அறிக்கையை வரும் 17 தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாளை மாலை 5 மணிக்குள் மேற்குவங்க மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பவும் ஆணை. மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவிப்பு. தன்னை சார்ந்தவர்களின் நலன் கருதி எடுத்த முடிவு என விளக்கம். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.